எல்லாம் இப்படி பண்றீங்களேமா. இனிமே நான் உனக்கு பொண்டே பார்க்க போறதில்ல. தேங்க் யூ. நான் ஒரே பச்சாயனா 10 ரூபாய் தான் நான் பேசுறானா. ஸ்கூல் போற வயசுல உன ஸ்கூல்ல சேர்த்து விட்டு படிக்கிறியா? நான் ஸ்கூல்ல எல்லாம் வேணானா ஒன்னே ஒண்ணு வாங்கிக்கோங்கண்ணா. மனசுல மதத்துல அப்படியே வாரி துண்டு போயிடுவேன். அழகா சிச்ச மூஞ்சா பாய்ந்தி ஆட்டம் கொழ கொழனுக்கு மூஞ்சி அச்சு கோயப்பிட போறேன். புலிப்பு நான் முதல்ல அடிப்பேன், அடிக்கிறத பாத்துட்டு இவனுங்க ரெண்டு பேரும் அடிக்க வருவானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் அடிக்கிறத பாத்துட்டு பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டு பேரும் டிரைவ் பண்ணுவானுங்க. அவனுங்கள நான் அடிக்கிறப்போ நிச்சயம் இதெல்லாம் ஓடிடும். கான்பிடன்ட் அஞ்சு பேரு என்ன கரெக்டா இருக்கா? போலீஸ் வந்து 10 நிமிஷம் ஆச்சுன்னா எங்க
ஏதாவது வண்டியில போய் விழுந்துட்டீங்களா? இல்ல டாக்டர். ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டீங்களா? இல்ல டாக்டர், எங்களை எல்லாரையும் ஒருத்தர் அடிச்சுட்டாரு. அடிச்சது ரவுடியா? போலீஸ். அப்போ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வரீங்களா? வீட்டுல இருந்து போலீஸ் தான் டாக்டர். எங்க இருக்காங்க? ஹலோ, ஏங்க கணேசனோட வாங்க. என்ன டாக்டர், கூப்பிட்டீங்களா? முதல்ல கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. நீங்க தான் இவங்களை அடிச்சீங்களா? போலீஸ் தான் யார் வேணா அடிப்பீங்களா? ஒரு மனுஷனோட பிளட் வேல்யூ என்னன்னு தெரியுமா சார்? எல்லாருக்கும் ஒரே குரூப் இருக்கிறது இல்ல. அப்படியே இருந்தாலும் அவன் நோயில்லாதவனா குடிக்காதவனா இருக்கும். சரி, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனோட போன் வேல்யூ தெரியுமா சார்? ஒரு போன் உடஞ்சிட்டுனா 4 மாசம் அவன் சரியாறதுக்கு. அந்த 4 மாசத்துல அவன் எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறான். பாத்ரூம் போறதுக்கு, சாப்பிடறதுக்கு, அவனை சுத்தி இருக்கிற எல்லாரும் அவன குழந்தை மாதிரி பாத்துக்கணும். இதுவே ஒரு குழந்தைக்கு நடந்தா அந்த குழந்தைக்கு யாருமே இல்லனா? புரியல. 6 வயசு இருக்கும் ஒரு பையன், அவன் காலை உடைச்சு ரோட்ல பிச்சை எடுக்க வச்சிருக்கான். 9 வயசுல ஒரு பொன் குழந்தை, அவன் கண்ணுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தி கண்ணு தெரியாம பண்ணிட்டான் அவன். இப்படி அந்த சிக்னல்ல மட்டும் 14 குழந்தை. ஓவரால் சிட்டில ஒரு 70 குழந்தைங்க இவனுங்க கண்ட்ரோல்ல ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. அடிச்சேன், தப்புன்னெல்லாம் தோணல. சாரி எல்லாம் கேட்க முடியாது.